உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியா? மாற்றம் பெறும் திமுக அமைச்சரவை. எப்போதாவது புகைப்பிடித்திருக்கிறீர்களா? இப்போதே ஸ்கேன் செய்திருங்கள். இன்றே நுரையீரல் பரிசோதனை செய்திடுவீர். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல். தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். உதயநிதி உட்பட புதிதாக சிலருக்கு அமைச்சர் பதவியும், சரிவர செயல்படாத அமைச்சர்களிடமிருந்து இலாக்கா பறிப்பும் அரங்கேற உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து 18 மாதங்கள் ஆகின்றன. இந்த காலகட்டத்தில் 33 அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் தயாரித்துள்ளார். அந்த அறிக்கையில் யார் யார் சிறப்பாக செயல்பட்டு உள்ளனர், யார் யார் மந்தமாக உள்ளனர் என்ற விவரம் இடம்பெற்றுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி சமீபத்தில் ஆளுநரிடம் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து புகார் அளித்தார். அந்த புகார்கள் மீதான உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய ரகசிய குழுவை முதல்வர் ஸ்டாலின் நியமித்துள்ளார். அத்துடன் தமிழக அரசின் முக்கிய உயர் அதிகாரிகள் மற்றும் தன்னம்பிக்கைக்கு உரிய நெருக்கமான உறவுகளுடனும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள அமைச்சர்கள், நிர்வாக திறமை இல்லாத அமைச்சர்கள், கட்சியில் கோஷ்டி மோதலை ஊக்கப்படுத்தும் அமைச்சர்களை மாற்றுவது குறித்து ஆலோசித்துள்ளார். டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரி மாதம் முற்பகுதியில் சரிவர செயல்படாத அமைச்சர்களின் பதவியை பறித்துவிட்டு அல்லது அவர்களை முக்கியத்துவம் இல்லாத இலாக்காக்களுக்கு மாற்றிவிட்டு வேகமாக செயல்படக்கூடிய புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்படவுள்ள அமைச்சர்களில் பெண்களும் இடம்பெற உள்ளனர். அத்துடன் முதல்வரின் மகன் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி வழங்குவதும் உறுதியாகியுள்ளது. துணை முதல்வர் பதவி வழங்கினாலும் ஆச்சரியமில்லை என்கின்றனர் கட்சி நிர்வாகிகள் சிலர். இதுகுறித்து ஆளுங்கட்சி வட்டாரங்கள் மேலும் கூறியபோது, அடுத்த ஆண்டு ஜனவரியில் சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. உதயநிதி ஜாதகப்படி அவருக்கு அரசு பதவி யோகம் அளிக்க உள்ளதால் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கட்சியினருக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்துதான் நேற்று உதயநிதியின் பிறந்த நாளை கட்சியினர் மிக விமர்சையாக கொண்டாடினர். இதற்கிடையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சரிவர செயல்படவில்லை என்ற புகாரை நிதியமைச்சர் தியாகராஜன் கூறியுள்ளார். அதிருப்தியடைந்த பெரியசாமி தனக்கு நெருக்கமான கட்சியினரிடம், நான் ராஜினாமா செய்து விடலாமா என்று நினைக்கிறேன் என புலம்பியுள்ளார். எனவே நிதியமைச்சர் இலாக்காவை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மாற்றிக் கொடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் உள்ள இலாக்காக்களும் மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அத்துடன் தென் மாவட்ட அமைச்சர் ஒருவரிடம் உள்ள இலாக்கா பறிக்கப்பட்டு அவரது சமூகத்தைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ளது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களிடம் உள்ள பவர்ஃபுல் இலாக்கா ஒன்றும் மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது. உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது விமர்சனம் ஆகிவிடக் கூடாது என்பதால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவும், இளைஞர்களான புதுமுகங்கள் சிலருக்கு அமைச்சர் பதவி தரவும் முடிவாகியுள்ளது. இவ்வாறு ஆளுங்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.